ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அதிகாரிகளின் மாற்றமும் கூடவே ஏற்படும் என்பார்கள். தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற திமுக தங்களுக்கு வேண்டிய IAS IPS அதிகாரிகளை கோட்டை முதல் குமரி வரை நியமிக்க துவங்கியது. தமிழகத்தின் தலைமை செயலாளர், முதல்வரின் தனி செயலர்கள், பொருளாதார நிபுணர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், மாநகராட்சி மற்றும் காவல்துறை ஆணையர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள், அந்தந்த துறை செயலர்கள், துறை கமிஷனர்கள் என்று பல துறைகளுக்கு நேர்மையான அதிகாரிகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நியமித்தார். இந்நிலையில் தமிழகத்தின் தலைமை செயலாளர் வே இறையன்புவின் பதவிக்காலம் வருகின்ற June 16 முடிவுற்று அவர் ஓய்வில் செல்ல இருப்பதால் இறையன்புவின் இடத்தை பிடிக்கும் ரேசில் சுமார் 13 IAS அதிகாரிகள் வேகமாக செயல்படுவதாக தலைமை செயலக வட்டார செய்திகள் தெரிவிக்கின்றன. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற போது காவல்துறை DGP இருந்த திரு JK திரிபாதி IPS பதவிக்காலம் 2021 June 30 முடிந்து அவர் ஓய்வில் சென்றதால் அடுத்து திரு சைலேந்திரா பாபு IPS DGP நியமிக்கப்பட்டார். வருகின்ற June 16 இறையன்பு IAS June 30 சைலேந்திரா பாபு IPS ஓய்வு பெறுவதால் இருவரின் பதவியை பெற அதிகாரிகள் போட்டி போட்டுக் கொண்டு காய் நகர்த்தி வருகிறார்கள் என்பதே கோட்டை வட்டார செய்திகள். அதே சமயம் திரு சைலேந்திரா பாபு IPS TNPSC தலைவராக நியமிக்கப்படுவார் என்ற தகவலும் கசிந்துள்ளது. முன்பெல்லாம் ஆளும் கட்சியினரை அனுசரித்து போன அதிகாரிகளே பெரும்பாலும் இது போன்ற உயர் பதவிகளில் தனிக்காட்டு ராஜாவாக கோலோச்சி வந்தனர். ஆளும் கட்சியை அனுசரித்து போகாதவர்கள் பந்தாடப்பட்டனர். ஒரு சிலர் பழிவாங்கப்பட்டதாகவும் செய்திகள் உண்டு. ஒருவரை பதவியில் அமர்த்துவதும் அவர் வளையாத பட்சத்தில் அவரை மட்டம் தட்ட அதே பொறுப்பிலுள்ள ஒருவரை ஆலோசகராக நியமித்து டம்மி ஆக்குவதும் வாடிக்கையாகவே இருந்து வந்தது. அது மட்டுமா, பணி ஓய்வு நாளன்று கூட ஒருவரை DGP நியமித்த வரலாற்று அதிசயங்களும் இங்கு உண்டு. இப்படிப்பட்ட ஆடுபுலி ஆட்டத்திற்கு சில வழிகாட்டு நெறிமுறைகளோடு பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து முற்றுப்புள்ளி வைத்தது உச்சநீதிமன்றம். அதன்படி காவல்துறையின் உச்சபட்ச அதிகாரம் உள்ள ஹெட் ஆஃப் த போலீஸ் போர்ஸ் எனும் DGP பதவிக்கு வரும் அதிகாரிகள் 30 பணி முடித்த மூத்த IPS அதிகாரியாக அனுபவம் மிக்கவராக இருக்க வேண்டும். இந்த அதிகாரி மீது லஞ்ச புகார், சஸ்பெண்ட், சார்ஜ் போன்ற எந்த விதமான குற்றச்சாட்டும் அவரது சர்வீஸ் ட்ராக் ரெக்கார்டில் இருக்கக்கூடாது. சொத்து கணக்கை முழுமையாக ஒளிவு மறைவின்றி தாக்கல் செய்திருக்க வேண்டும். தற்போது பணியில் இருக்கும் DGP ஓய்வு பெறும் 3 முன்பே புதிய லா அண்ட் ஆர்டர் DGP தேர்ந்தெடுக்கும் பணிக்கான வேலையை மாநில அரசு தொடங்க வேண்டும். அதே சமயம் தேர்ந்தெடுக்கப்படும் அதிகாரி 6 கால பணிக்காலம் அதாவது சர்வீஸ் உள்ளவராக இருக்க வேண்டும். அயல் பணியில் இருந்தாலும் DGP பணிக்கு தகுதி இருந்து அவர் வர விரும்பினால் அதனை எழுத்துப்பூர்வமாக அவசியம் பெற்றிட வேண்டும். இது போன்ற பல்வேறு நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் வெளியிட்டது. இந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளின் பட்டியலை UPSC அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இதில் பதவி உயர்விற்காக காத்திருக்கும் ADGP தகுதி உடையவர் ஆவார். ஹெட் ஆஃப் த போலீஸ் போர்ஸ் ஆன லா அண்ட் ஆர்டர் DGP பதவியை பிடிக்க பலருக்கு தகுதி இருந்தாலும் சீனியாரிட்டி, சர்வீஸ், நன்னடத்தை, நேர்மை ஆகியவற்றின் மதிப்பீட்டை அளவு செய்து டெல்லியில் உயர்மட்ட அதிகாரிகள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு அதில் 3 நபர்களை UPSC தேர்ந்தெடுத்து அவர்களை மாநில அரசுக்கு பரிந்துரை செய்து அனுப்பும். அந்த 3 பட்டியலில் இருந்து ஒருவரை தமிழக அரசு தேர்ந்தெடுத்து DGP நியமிக்க வேண்டும். அவர் 2 பதவியில் இருப்பார். அந்த வகையில் வரும் IPS பட்டியலில் திரு சஞ்சய் அரோரா, திரு கந்தசாமி, திரு ராஜேஷ் தாஸ், திரு பிரமோத்குமார், திரு BK ரவி, திரு சங்கர் ஜிவால், திரு AK விஸ்வநாதன், திரு ஆபாஷ் குமார், திரு ரவிச்சந்திரன், திருமதி சீமா அகர்வால், திரு அம்ரேஷ் புஜாரி, திரு ராஜீவ்குமார், திரு சந்தீப் ராய் ரத்தோர், திரு அபய்குமார் சிங், திரு வன்னிய பெருமாள் என்று பட்டியல் நீண்டு கொண்டே போனாலும் இவர்களில் ஒருவரைத்தான் UPSC முன்பு சொன்ன காரணங்களோடு தேர்ந்தெடுக்க வேண்டும். திரு கந்தசாமி IPS ஓய்வு பெறும் தருவாயில் இருக்கிறார். திரு பிரமோத்குமார் IPS, திரு ராஜேஷ் தாஸ் IPS இருவரும் தகுதி பெற்றிருந்தாலும் இவர்கள் மீது குற்றச்சாட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல் திரு BK ரவி IPS காத்திருப்போர் பட்டியலில் இருந்து தற்போது ஊர் காவல்படை தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த வகையில் டெல்லி காவல் ஆணையராக இருக்கும் திரு சஞ்சய் அரோரா தமிழக DGP பொறுப்பை ஏற்க சம்மதித்து இருந்தால் அவரது பெயர் முதலிடத்திலும், அடுத்து சென்னை பெருநகர ஆணையர் திரு சங்கர் ஜிவால் IPS, அதனை அடுத்து AK விஸ்வநாதன் IPS என்று 3 UPSC பரிந்துரை செய்யும் என்கிறது காவல்துறை வட்டாரங்கள். குற்றச்செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை இரும்பு கரம் கொண்டு கட்டுப்படுத்தும் அதிகாரியை தான் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் விரும்புவதாக செய்திகள் வலம் வருகின்றன. அதனால் ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் எனும் பவர்ஃபுல்லான லா அண்ட் ஆர்டர் தலைவர் DGP பதவிக்கு சஞ்சய் அரோரா, சங்கர் ஜிவால், AK விஸ்வநாதன் ஆகியோரில் ஒருவரை
டிஜிபியாக நியமிக்கப்படுவார்கள் என்கிறது தலைமை செயலக வட்டாரங்கள். அதே சமயம் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு சங்கர் ஜிவால் IPS அவர்களுக்கு ஆட்சியாளர்களின் ஆதரவும் டெல்லி அதிகாரியின் சப்போர்ட்டும் இருப்பதால் இவரையே டிஜிபியாக நியமிப்பார்கள் என்று காவல்துறை வட்டார செய்திகள் பலமாகவே தெரிவிக்கின்றன. என்றாலும் ஒவ்வொரு அதிகாரியும் தன்னுடைய நீண்ட நெடிய பணிக்காலத்தில் பல்வேறு விதமான சாதனைகளும் வரலாறுகளையும் விருதுகளையும் பெற்றுள்ளது. தற்போது இவர்களுக்கு கூடுதல் பலத்தோடு அவரது திறனை பறைசாற்றும் விதமாக எதிரொலித்தாலும் தமிழக முதல்வர் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். நீங்க இது வரைக்கும் அரசியல் தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸா வரும்.